ஆர்டிஇ மூலமாக தமிழ்நாட்டில் அனைத்து தனியார் பள்ளிகளிலும் இலவச கல்வி சாத்தியமே. மேலும் தகவல் அறிய இலவச கல்வி .in. சிகிச்சை செலவுகள் பற்றி கவலையா? அவசர தேவைகளுக்கு எந்த கட்டணமும் இல்லாமல் மிலாப்பில் நிதி திரட்டலாம். பணம் கேட்பது கடினம், மிலாப்பதை எளிதாக்குகிறது. வணக்கம் பிஹைண்ட்வுட்ஸ் வியூவர்ஸ், வெரி ஹாப்பி டு வெல்கம் அகில உலக சூப்பர் ஸ்டார், மும்பை இந்தியன்ஸ் கேப்டன், மார்வலோட தார், தமிழ் சினிமாவின் ஆணிவேர் எப்படி வேணா சொல்லலாம். பிரதர், வழக்கமாக எல்லாருக்குமே வந்து வரும்போது செலிப்ரிட்டின்னு வரும்போது ஒரு பொக்கே கொடுப்பாங்க, ரோஸ் கொடுப்பாங்க. ஆனால் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறது இதுதான். ஸோ இதை வச்சு நம்ம இன்டர்வியூ வந்து மங்களகரமாக ஆரம்பிக்க போகிறோம். நம்ம கேட்காது, இல்லை இல்லை, இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. அழகாக நீங்கள் வச்சிட்டோம்னா நம்ம அப்படியே இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்லை, அந்த ஸ்மைல் ரொம்ப நல்லா இருக்குல்ல. கண்டிப்பாக. ஸோ எல்லாத்தையும் வாழ்க்கையில் வந்து எல்லா விஷயத்தையும் ரசிக்கணும்னு எப்படின்னா, மிஸ்டர் சிவா கிட்ட அவர்கிட்ட கேட்டு சிரிச்ச முடிஞ்ச மாதிரி இல்லை? எஸ், சாகும் போதும் சிரிச்சுட்டே இருந்திருக்காரு போல. இதுலேருந்து ஒரு மெசேஜ் இருக்குது, கடைசி வரைக்கும் சிரிச்சனே இருக்கணும். ஓகே, ஸோ கடைசி வரைக்கும் சிரிச்சுட்டே இருக்கலாம். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையில் படிக்கிறோம், வெளியில் பெருசாக போட்டிருக்காங்க, அடுத்த சூப்பர் ஸ்டார் யார், தலையா தளபதியா, நாங்கள் வந்து ஓட்டிங் எடுக்கிறோம் அது இதுன்னு. அப்படியே திருப்பும் போது இன்னொன்று, அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவாவோட படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஒரு டைட்டிலுக்காக ரெண்டு பேர் அவ்வளோ பெருசாக போராடிட்டு இருக்காங்க, நீங்கள் அடுத்த டைட்டிலே ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறீங்க, மக்களும் ஆஹா சூப்பர் பான்னு ஒரு விஷயம் பண்ணுறாங்க. ஸோ எப்படி இது சாத்தியமாச்சு, எந்த இடத்துல இருந்து மக்கள் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம இந்த உலகத்துலேயே இல்லை பிரதர், இதை தாண்டி அகில உலகம், யூனிவர்ஸ், கேலக்சி, அங்கே போயிட்டேன். கேலக்ஸியே ஒன்று தான் இருக்குது, மல்டிபிள் கேலக்ஸி, அதுதான் அந்த யூனிவர்ஸ். அங்கே சூப்பர் ஸ்டார் நம்ம, அதனால் இங்கே நம்ம இதுக்காக நம்ம அடிச்சிக்கவே மாட்டோம். ஆமாம். அந்த ரெண்டாவது உங்கள்கிட்ட இன்னொன்று வேறு, இப்போ நீங்கள் கூப்பிடும்போது நான் உங்களை சொல்லவே சொல்லலை, நீங்கள் தான் கூப்பிட்டீங்க. ஸோ பட்டம் பதவி எல்லாமே தானாக வருது, நம்ம தேடி போகவே கூடாது, நமக்கு இருக்கிறது நமக்கு வரும். ஆனால் இது இவ்வளோ சீரியஸாக கேள்வி கேட்டு அது பதில் சொல்லிட்டுருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான் இருக்கிறதுல பெரிய விஷயமா இருக்கு எனக்கு. இல்லை, நீங்கள் சொல்லும் போது ஒன்றுமே பயமாக இருக்குது. இந்த கோ படத்தில் வசந்தன் பெருமாள் ஒரு கேரக்டர் வரும்ல, அமைதியாக பண்ணிட்டு இருப்பாங்க, பார்த்தா ஒரு பெரிய பிளானை பின்னாடி வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிளான் வச்சிருப்பீங்கன்னு ஒரு பயம் இருக்குது. இந்த இன்டர்வியூ பற்றி நம்ம கவலையே போடணும்னா, எப்போ இது மாதிரி ஒரு நல்ல கிஃப்ட் நீங்கள் கொடுத்து ஆரம்பிச்சிங்களா, அப்போயே தெரிஞ்சிடும் எல்லாருக்கும் நல்லா க்ரியேட்டிவாக தான் பண்ணப்பா. ஸோ எல்லா மனுஷங்களுக்கும், குறிப்பாக மீடியா ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு, பர்சனல் லைஃப் அண்டு மீடியா லைஃப்ன்றது பிரிக்கவே முடியாது. ஆனால் நீங்கள் அதை கரெக்டாக ரொம்ப பிரித்து வச்ச மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. இன்ஃபேக்ட் உங்களால் நிறைய பேருக்கு சிவாக்கு கல்யாணம் ஆச்சா, அது கூட நிறைய பேருக்கு தெரியாது. உண்மை இவருக்கு என்ன வயசுன்றது நிறைய பேருக்கு தெரியாது. அது எப்படி நீங்கள் அதுவும் பிளான் பண்ணி பண்ணுற விஷயம் தானா, வீட்டில் கூட பெருசாக பேச மாட்டீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆமாம் பிரதர், ஏன்னா பர்சனல் வந்து அது என்னோடய பர்சனல், அது அது வீடு, அங்கே அங்கே போனால் நம்ம, நான் இது மாதிரி இப்படி கிடையாது, வீட்டில் போயிட்டால் தானே இருப்போம். ஓகே, வீட்டில் கொயிட்டாக இருப்போம். நமக்கு பிடிச்ச சப்ஜெக்டை பற்றி நம்ம அதை பற்றி படிக்கிறது, அதை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணுறது, அந்த மாதிரி இருப்போம். ஸோ அது ஒர்க்கு வேறு. ஸோ வீட்டுக்கு போனால் இந்த காஸ்மிக் எனர்ஜி அதெல்லாம் வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே தான் அதெல்லாம், அந்த அந்த ஃபீல் தான் எல்லாமே. ஸோ இந்த சீரியஸ் மோடோட நாங்கள் உங்களை வந்து இது சீரியஸ் முறையில் இப்போ ஜாலி மோட், இது ஒரு ஜாலியான ஒரு சீரியஸ் மோடோட உங்களை உண்மையான ஒரு சீரியஸான ஒரு விஷயத்தில் நாங்கள் டெஸ்ட் பண்ண போகிறோம். சார், இது வந்து சூனியம் வைக்கிற ஒரு இது இல்லையா? அப்படி தான் சார். பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை சார். உங்களுக்கு பயம் காட்ட சொன்னா பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லி பேசுறது சார். நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் சார். சூப்பர் சார். மூவ் ஆகுது சார் லைட்டா? மூவ் ஆகுதுங்களா சார்? இந்த கை மூவ் ஆகுது, அந்த கை மூவ் ஆகுது. ஆமா, இந்த கை சார், இந்த கை மூவ் ஆகுது. இது எதுவுமே ஆகாது இல்லைங்களா? இது சாதாரண ஒரு ஸ்டிக். வாவ், வராது. உங்க எனர்ஜி எல்லாம் அப்படியே கொண்டு வந்து அப்படியே எனர்ஜி. ஆமா எஸ் சார். இப்பதான் தலைவா இன்வால்வ்மென்ட் அதிகமா போகுது. ரைட் சார், நல்லா சார், அதே ஃபோக்கஸ், நல்லா நல்லா சார், பாஸ், நல்லா பாஸ், வாவ், நல்லா பண்ணுங்க சார். நல்லா சார், விழுந்துற போ சார். போதுமா சார்? போதும் சார். எதுவுமே இல்லாம அப்படியே எனர்ஜி. நீங்க வந்து காலத்தை வந்து உங்க கைக்குள்ள வச்சிருக்கீங்க. என் காலை என் கைக்குள்ள வச்சு? காலை இல்ல சார், காலத்தை. இந்த டைம், டைம், டைம். எக்ஸாக்ட்லி, ஓகே சார, டைம். சூப்பர், டைம். ஓ, டைம். என் டைம் வந்து என் கைக்குள்ள வச்சிருக்கேன் சார். உங்க டைம் இல்ல, எல்லாரோட டைம் உங்க கைக்குள்ள தான் சார். ஓகே, டைம் இப்படிங்கிறதுக்குள்ள அந்த டைம் நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் சார். பா, செம்மையா இருக்கு சார். ஆக்சுவலா இங்க ஒரு டைம் இருக்கு சார், ஒரு வாட்ச், வால் கிளாக்.
எனக்கு பே பண்ண பயம் தெரியல உங்களுக்கு. சார் நீங்க பேசுறதே ஒரு பே பண்ண ஃபீல் தான் இருக்கு. இல்லை சார், நீங்க இங்க பாருங்க, இதை நம்ம வச்சிருவோம் கீழே. ஓகேங்க, அது வாட்ச் அந்த டைம் ஓடுதுன்னா நம்ம இந்த சின்னமுள் ரோல் ஆகிட்டு இருக்கு. இப்போ நீங்க உங்களோட பவரை வச்சு அதை ஸ்டாப் பண்ணும், இந்த ரன் ஆகிட்டு இருக்கிறத மட்டும் ஸ்டாப் பண்ணும். அது பேட்டரி எங்க இருக்கு? பேட்டரி பின்னாடி தான் சார். அதை தொட்டாலே வந்துடும் பின்னாடி, சாதாரண இதுங்க. ஓகேங்களா? ஓகே சார், நீங்களே ஃபோக்கஸ் பண்ணுங்க சார். ஃபோக்கஸ் அப்படியே சார், இப்படி ஜஸ்ட் மைண்ட் ஃபோவர் இந்த மாதிரி இந்த பொசிஷனுக்கு வந்துடுங்க. இப்படி இங்கே அப்படியே பாருங்க சார். ஓகே, அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க சார். நீங்கள் அப்படியே லைட்டாக அப்படியே ஸ்னாப் பண்ணுங்க. என்ன பண்ணும் அப்படி நீங்கள் பண்ணுங்க சார், உங்கள் எனர்ஜியோட. வாவ், சூப்பர் சார். அடடா அடடா, ஆங்கில உலக சூப்பர் ஸ்டார் நினைத்தால் கடிகாரம். நீங்கள் இந்த பிஹைண்ட்வுட்ஸ் இன்டர்வியூ பண்ணுறது பதிலாக இந்த மேட்ரை இந்த உலகத்தில் பண்ணி ஸ்டாப் பண்ணி தேவையில்லாத குருமாலாம் தூக்கி போட்டு அதை பண்ணலாம் ஃபஸ்ட்டு. கரெக்ட் இல்லை? கரெக்டு. இது கிளாக் ஸ்டாப் பண்ணியிருந்தா அஞ்சு காசு பசங்க இந்த நேரத்துக்கு, நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வார் வந்திருக்க வேண்டாம், கொரோனா வந்திருக்க வேண்டாம். அவ்வளோ மேட்ரு விட்டு என்ன ரூமில் உட்கார வச்சு டைம் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு மேஜிக் பண்ணுமா? டைம் ஆச்சு அப்படிங்களா? அதில் 12:15 இதில் பாருங்கள், இப்படி பண்ணுங்க. இப்போ டைம் பாருங்கள், 9:45. எப்படி 9:45 டைம்? எதனால எதனால சார் 9:45? இல்லை இப்போ ஃபாரின்லேருந்து கிஃப்ட் பண்ணாங்க அந்த டைம்லேயே இருக்கும், இன்னும் அந்த டைம்ல இருக்கு. 9:45 கேமரா காட்டணுமா? இல்லை நான் கண்டிப்பாக நீங்கள் சொன்னால் நம்புவாங்க. 9:45 இது நம்ம டைம், இது நம்ம மேஜிக். எப்படி சார்? ஓகே சார், தேங்க்யூ சார். உங்கள் காதுக்கு வந்திருக்கோம்ல, இப்போ தமிழ் படம் 2 ரிலீஸ் ஆகுது. நான் நிறைய தேட்டரில் 5 மணி ஷோ போடுறாங்க, ரோகிணியில் மெயின் ஸ்க்ரீன் கலக்க போகுது. இதெல்லாம் கேட்கும் போது இன்னொரு இடத்துலருந்து பேம்பரிங் நடந்திருக்குல்ல. நீ இப்போ உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து வேறு லெவலுக்கு போயிட்டாங்க, ஒரு 5 மணி ஷோ உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அடுத்தடுத்த படம் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுன்ற மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கும். ஸோ நீங்கள் எதுக்கு தயாராக, நீங்கள் என்ன மாதிரியான ஒரு விஷயம் அப்போ பிளான்? தமிழ் படம் காலையில் வந்து அதான் ஏதோ 20 தேட்டர் எல்லா தேட்டரும் ஃபுல்லாக ஆயிடுச்சு காலையில் 4 மணிக்கு ஷோ அப்படின்னு சொன்னோடனே நான் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன், இனிமேல் நம்ம கொஞ்ச நாள் படம் பண்ண வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா 4 மணிக்கு ஷோக்கு வந்து இவ்வளோ பேர் புக் பண்ணி ஃபுல்லாக படம் ஓடுதுன்னா அப்போ நம்ம மேலே எவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம 100% பிடிச்சா தான் படம் பண்ணணும்னு சொல்லிட்டு தமிழ் படம் 2க்கு அப்புறம் நான் படமே பண்ணல. ஏன்னா யோசிச்சு பாருங்கள் பிரதர், நமக்கு வந்து படம் பார்க்குறவங்க யாருமே ஒரு மில்லியனரோ பில்லியனர்லாம் கிடையாது, எல்லாமே வந்து பசங்க தான். 100 ரூபா 150 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கும்போது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அதை நம்ம கொடுக்கலன்னா ஐயோ கொடுக்காமல் போய் அந்த மாதிரி பயம்லாம் வந்துச்சு. ஸோ அதனால தான் எந்த படமும் பண்ணவே இல்லை. உங்களுக்கு எப்படி சொல்லும், உள் மனசு சொல்லுமா இந்த கேரக்டருக்கு நீங்கள் செட் ஆக? ஏன்னா நீங்கள் பண்ணுற ஜோனர் வந்து மற்றவங்களால பண்ண முடியாத ஒரு ஜோனர், நீங்கள் பண்ண மட்டும் தான் அது கரெக்டாக இருக்குது. அந்த டைலாக் நீங்கள் சொன்ன மட்டும் தான் ஆடியன்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது, அது எப்படி டக்குன்னு அதை சென்ஸ் பிடிக்க முடியும் அந்த பல்ஸ்? அது பிரயோஜனமே இல்லாத ஒரு டைலாக் சார், அதுதான் நீங்கள் இவ்வளோ அது ரொம்ப கஷ்டம் இல்லை? கஷ்டப்பட்டு ஒருத்தர் எழுதி எழுதி கொடுத்து ஒர்க் அவுட் ஆகும் இல்லை? இந்த படத்துலேயே இருக்கு, அவங்க அவங்கள பார்த்து அவங்க பேய் பிடிச்சிருக்காங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அந்த பேயை பிடிச்சிருக்கா அப்படின்னு, அவங்க எனக்கு பேய் பிடிச்சிருக்கோம் அப்படின்னோடனே என்கிட்ட இல்லாத என்ன இருக்குது அந்த பேய்கிட்ட, அது கிங்ஸ்லி வேறு சொல்லுவார், யாரும் மச்சான் அவன் ஒரு நாள் பார்த்துலாண்டா, இதெல்லாம் இருக்குல்ல, இதுக்கு ஒரு மேட்டரே இல்லை, அதை வந்து வச்சு டெவலப் பண்ணி அங்கேருந்து போகிற விஷயம்லாம் இருக்குல்ல. அஃப்கோர்ஸ் அது நான் வந்து தனியாக ஏதோ ட்ரை பண்ணுறதுலாம் கிடையவே கிடையாது, வி ஆர் அவர் செல்ஃப் என்ஜாயிங் நம்ம பண்ணுறது, அதுதான் வந்து நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்ஃபேக்ட் நிறைய பேர் உங்ககிட்ட கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எப்பவுமே ஜாலியாக இருக்கீங்களே, உங்களுக்கு சீரியஸான பார்ட் இல்லையா? இது வந்து எல்லா இன்டர்வியூலையும் ஒரு கிளீஷேவான கேள்வியாக இருக்கும். இப்போ வந்து ஒரு ப்ரொடியூசர் வராரு, ரொம்ப சீரியஸாக சொல்கிறார், தம்பி இவ்வளோ கோடி உன்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்ப்பா, இந்த மாதிரிலாம் சொல்லும் போது அப்பயும் நீங்கள் அந்த மாதிரி கிண்டலாக பேசுவீங்களா, இல்லை அந்த ஒரு ஜாலியாக தான் இருக்குமா, இல்லை ஓகே மணி இல்லாமல் சொல்லுவோம் ஓகே சார் நான் சீரியஸாக இருக்கேன் மாதிரி எங்களால் புரிஞ்சிக்க முடியல, எப்படி இருப்பார் சிவா? அது எப்படின்னா நம்ம மேலே தான் உண்மை தலைவலியே, அது நம்மளை நம்பி அவங்க ஒரு ரெஸ்பான்சிபிள் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ பெரிய இது இருக்கணும். ஓகேங்களா, நம்ம இன்னும் இப்போது அந்த ரேஞ்சு டைட்டானிக்கு அந்த நான் சொல்லுறது தானே, அந்த லெவல் அட்லீஸ்ட் அதுதான் நான் வந்து மனசார ஒர்க் பண்ணுவேன். பிகாஸ் ஒரு இப்போ நீங்கள் ஒரு மேட்ச் விளையாட போகிறீங்க கிரிக்கெட்டு, இப்போ உங்கள்கிட்ட சொல்லி அனுப்புகிறேன் மச்சான் நீ தானே ஆடணும் அப்படின்னும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும்ல உங்களுக்கு, அதுதான் அது வேறு ஒன்றும் இல்லை, டீம் ஜெயிக்கணும்ல. அப்போ உங்களோட சீரியஸான பார்ட்டும் பார்க்க முடியும் சிவா, அவரோட சீரியஸான பார்ட் இல்லை. நம்ம எடுக்கிறது வந்து காமெடி படம் பிரதர், அதுக்காக நம்ம வந்து எல்லா டைம்லையும் காமெடியாக இருக்க முடியாது. காலையில் போனோன்னா கொஞ்சம் பேசிட்டு ஷூட்டிங் நாளைக்கு பண்ணிக்கலாமா, எப்படி பண்ணி தானே ஆகணும். உங்களுடைய ஆரம்ப கட்ட ஃபிலிமோகிராஃபி எடுக்கலாமே, லைக் ஆஃப்டர் சென்னை 28லாம் 16 படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் அந்த ஆர்ட்ஸ் எல்லாம் வச்சாங்களான்னு தெரியல, பட் இருந்தாலும் அந்த படத்தை பற்றி நான் பேசுவேன். என்னன்னா
உங்களுடைய படங்கள்லேயே ஒரு வித்தியாசமான ஒரு ஜானர் ட்ரை பண்ண படம் கண்டிப்பாக 16. ஸோ அந்த டைமில் என்ன நடந்துச்சு, நீங்கள் ஓகே இந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு பண்ண படமா அது? இல்லை ஆக்சுவலாக சென்னை 28 பண்ண உடனே அந்த காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற சீன்லாம் இருக்குல்ல, அது வந்து ஆக்சுவலாக உங்கள்கிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்ட சொல்லப்படுது. நான் வந்து ஆர்ஜே அந்த டைமில் பயங்கர பீக், நம்ம ஷோஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா நிறைய மக்கள் கேட்டுருந்தாங்க, லட்சக்கணக்கில் மக்கள். ஸோ அப்போது சென்னை 28 ரிலீஸ் ஆச்சு, சென்னை 28 ரிலீஸ் ஆன உடனே ரிவ்யூஸ் நிறையா வந்தது. அப்போ பிஹைண்ட்வுட்டோட ரிவ்யூஸ் வந்து இன்னும் என்கிட்ட இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிவா இதோட ரேடியோ போதும் நடிக்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் நான் அப்படியே வச்சுருந்தேன் அது. ஸோ அப்போது வந்து எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ். ஓகே என்னென்னா அந்த இந்த சீனில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அதாவது காலில் விழுந்து அழகிற சீன், நிச்சின் சத்தியாவோட அதை கண் கலங்க வச்சது, ஐ திங்க் இட்ஸ் ஹை டைம் இவர் நடிக்க வரலாம் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து 16 ஒரு படத்தை வந்து சைன் பண்ணுறேன். அடுத்தது படம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னா, சரோஜா தமிழ் படம் குவார்ட்டர் கட்டிங்க அப்புறம். ஸோ எல்லாமே வந்து வேற ஒரு ஜேனர், தமிழ் படம் பார்த்துட்டு ஏற அப்படின்னு. அது டைம் ஆல்சோ மேட்டர்ஸ். பட் ஆனால் அது எஸ்டி சபா சார் ரொம்ப வெரி குட் டெக்னீஷியன், எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து நரேட் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது அந்த மேட்டர். மேபி ஐ திங்க் நீங்கள் சொல்கிறீங்களே ஏன் இந்த ஜானர் ட்ரை பண்ண மாட்டீங்கன்னு. இப்போ புரியுதா, நீங்கள் வந்துட்டீங்க உங்கள் இதில் ஒரு டைலாக் கொடுக்குறாங்கன்னா உங்கள் டைலாக் சுத்தமாக பிடிக்கல, இது என்னையா நான் பேசினா செட்டே ஆகாதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க, டேரக்டர்கிட்ட சொல்லிடுவீங்களா இல்லை உங்களோட இன்புட் ஏதாச்சும் அங்கே பண்ணுவீங்களா? நான் இது மாற்றி பண்ணுறேன். 100% நம்ம பிடிக்காத மேட்டர் நம்ம சொல்லவே முடியாது. ஓகே நான் இப்போ சுந்தர் சார்லாம் எதுக்காகனா, இப்போ உங்களுக்கே தெரியுமே நிறைய டைலாக் ஒன்றுமே இல்லாத டைலாக்லாம் நிறையா பேசியிருக்கோம். நான் யார் காசு கொடுத்தாலும் வாங்குவேன் அந்த காசு கொடுக்குற மேட்ரு. அப்புறம் வந்து ஹட்டு பாய்க்கு குட் ஃபிகரும் குட் பாய்க்கு இதெல்லாம் வந்து எப்படின்னா அவங்க ஒரு ஐடியாவை வச்சுருப்பாங்க. பட் நம்ம எது சொன்னாலும் அவருக்கு ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக சொல்கிறேனே. நான் வெளியில் வரணும், ஒருத்தர் கலர் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாரு, யாரும் அவன் டேமேஜாக நிற்கிறான் அப்படின்னு சார். இன்னும் நீங்களே இந்த இஷ்டப்படி அமிதாப் அம்மா மாதிரியே இருக்கீங்கன்னு, அமிதாப் அம்மாவுக்கும் வந்துச்சு அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அது எப்படி எழுத முடியும் நம்ம அங்கே போகணும் சார். சொல்லிக்கலாம், சூப்பராக இருக்குது, சொல்லுங்கள். ஸோ இதுதான் ஃப்ரீக்குவென்சி எனக்கு அவன் இருக்கும் இல்லை. ஸோ அது புரிஞ்சதுனால தான் வந்து அந்த இது ஒர்க் ஆகுது. இது வந்து எல்லா படங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் நடக்கும். நிச்சயமாக வெங்கட் பிரபு ஃபார் எக்ஸாம்பிள், அவர் மட்டும் நமக்கு அந்த மரத்தில் இருக்குது காய் தூங்க தேவைப்பாய் அது சொல்லலைன்னு வச்சிங்களேன், அது என் ஆடிஷனில் நான் பண்ண டைலாக் அவருக்கு பிடிக்கலன்னா அப்போ அது வந்திருக்கே வந்திருக்காது. ஸோ டைரக்டர்ஸோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம ரெண்டு பேரும், நான் சொல்கிறது அவர் பிடிக்கணும் அவ்வளோதான். அது என்னன்னா ரெண்டு பேரும் ஒரே ஃப்ரீக்வன்சியில் தான் முடியும். ஓகே ஓகே. அண்ட் எப்பவுமே இப்போ ராம்பாலன் அவர்கள் வரும்போது எப்படி நீங்கள் வந்து சினிமாவே ஸ்பூஃபாக பண்ணீங்க சினிமாவில், அவர் வந்து சினிமாவை அதுக்கு முன்னாடியே டெலிவிஷனில் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இந்த ரெண்டு காம்போ வந்து உண்மையிலே பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. எப்படி இருந்துச்சு அவரோட ரைட்டிங் ஸ்டைல் எப்படி இருக்குது? நீங்கள் பார்த்து உங்களுடைய காமெடி ஸ்டைலுக்கும் அவரோட ரைட்டிங் ஸ்டைலுக்கும் எந்த அளவுக்கு ஒத்துப்போச்சு? நான் ஃபஸ்ட்டு ரொம்ப கிளியராக சொல்லிட்டேன் அவர்கிட்ட. நான் ஃபஸ்ட்டு ஷூட்டிங்கில் வந்து அவர்கிட்ட சொன்னது என்னென்னா, இறங்கணும் முதல் நாள் சொன்னேன், சார் என்னது நீங்கள் ஒரு 25 படம் பண்ணியிருந்தோமே சார், என்ன சார் நீங்கள் பண்ணவே மாட்டுறீங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஆமாம் சிவா, இனிமேல் தான் நான் வந்து ஆரம்பிக்க போகிறேன், இனிமேல் தான் லைஃப்பில் வந்து நிறைய பண்ண போகிறேன் அப்படின்னாரு. ஸோ அவரோட ஜானர் என்னன்னு தெரியும், ஆனால் அதுக்கு முன்னாடி தனியாக ஃபஸ்ட்டு சொல்லும்போது, சார் இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணீங்களே அது மாதிரி இது இருக்கக்கூடாது சார் டைலாக்ஸு அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக இருக்கும். ஏன்னா அவர் எழுதுறது வேறு வேறு இது. ஸோ அப்போ என்ன பண்ண, நம்ம ஃப்ரீக்குவன்சின்னு அவருக்கு தெரியும் என்னென்ட்டு. ஸோ அதனால் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிக்கலாம் சார் அப்படின்னா, அவர் ரொம்ப ஜோவில். ஏன்னா நம்ம திருப்பி சொல்கிறேன், அவதார் டைட்டானிக் தான் நீங்கள் கேட்குறக்கு இண்டியன் தானே. ஸோ அதனால் வந்து நான் சொல்கிறது அவருக்கு புரியுது, அவர் சொல்கிறது எனக்கு என்னென்னு புரியுது. ஸோ இட்ஸ் பிகேம் ஓகே. ஸோ உங்கள் முதல் படத்துலேருந்தே நீங்கள் கூட நடிக்கிற கோ ஒர்க்கர்ஸ் கூடயும் கோ ஆர்டிஸ்ட் கூட எல்லாருக்கூடையும் வந்து பயங்கரமாக மெர்ஜ் ஆக முடியுது. லைக் சந்தானம் சார் கூடயும் உங்களால் பயங்கரமாக காமெடி பண்ண முடியுது, வெண்ணிராடை மூர்த்தி சார் கூடயும் உங்களால் மெர்ஜ் ஆக முடியுது, இப்போது யோகி பாபு எல்லாருக்கூடையும் மெர்ஜ் ஆக முடியுது. ஸோ அந்த ஒரு விஷயம் எப்படி எடுத்துப்பீங்க? ஓகே நான் ஒன்று போடுறேன், நீங்கள் திரும்ப ஒன்று போடு, அது அங்கே ஒரு நடக்குமா? ஆமாம் ஆப்வியஸ்லி. நம்ம இப்போ ஒரு சீன் இருக்குது, இந்த சீன் இதுதான் விஷயம் அப்படின்னா, ஓகே இங்கே என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது வந்து நம்ம பேசி இது கரெக்டாக இருக்கும் அப்படி பண்ணுறது தானே. அது அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்து இப்போ நீங்கள் நடிக்க வந்தீங்கன்னா அது உங்களுக்கு புரிஞ்சிடும் அது எப்படி பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஓகே ஓகே. உங்களுக்கு எப்பாச்சும் அந்த அந்த இன்செக்யூரிட்டி ஃபீல் அது மாதிரி ஏதாச்சும் வந்திருக்குமா? இப்போ இதுலேருந்து நம்மளோட அவங்க ஓவர்டேக் பண்ணிவிடுவாங்க, எண்ட் ஆஃப் த டே நீங்கள் தான் படத்தோட கதாநாயகன் வரும்போது மிஸ்டர் சிவா தான் எங்கள் கண்ணுக்கு தெரிவார். அப்போது அந்த ஒரு இன்செக்யூரிட்டி எப்பாச்சும் வரும்ல, சிவா விட அவர் நல்லா பயங்கரமாக ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டாருன்ற பேச்சு வந்துடக்கூடாதுன்ற ஒரு யோசனையும் இருக்குமா? அச்சா ரொம்ப நல்ல கேள்வி, இது வந்து நான் பொதுவாகவே பதில் சொல்கிறேன். என்னென்னா இன்செக்யூரிட்டி வந்து யாருக்கு வரும்னா, எங்கே அவங்க மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லையோ அவங்க தான் இன்செக்யூரிட்டி வரும். ஓகே அவன் என்ன பண்ணிட்டு போகிறான்னு நினச்சா தான் உனக்கு இன்செக்யூரிட்டி, நீ என்ன பண்ண போகிறோன்னு தெரிஞ்சால் என்றைக்குமே உனக்கு இன்செக்யூரிட்டி வரவே வராது. அதுதான் வந்து பிரச்சனை. எண்ட் ஆஃப் தி டே நம்மளை பார்க்கும் போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அவ்வளோதான் மேட்டர். ஓகே. ஸோ இதில் கிங்ஸ்லி கூட ஒரு ஸ்னீக் பீக் அந்த ஒரு நிமிஷமே அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. அவர் கூட அந்த காம்போ அவர் அவரோட நார்மல் அதெல்லாம் என்ஜாய் பண்ணி பண்ணுறது அந்த டோனே அப்படி தான் இருக்கும். அவர் எப்படி பேசுவார் கிங்ஸ்லி சாப்பிடியா அப்படின்னு எல்லாமே ஹை ஃப்ரீக்குவென்சியில் தான் இருக்கும்.
பட் வெரி ஸ்வீட், வெரி வெரி ஸ்வீட். இப்போ இப்போ கூட ஃபோன் பண்ண எங்கே போ அப்படின்னு ஷூட்டிங்கில் இருக்கேன் நான் சாயந்தரம் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ரெண்டு பேருமே இந்த படத்தில் ஒவ்வொரு படத்தில் ஒவ்வொருத்தர் இதை சொல்லுவாங்க, அது பண்ணியிருக்கேன் இது பண்ணியிருக்கேன், ரெண்டு பேரும் மென்டலாக நினச்சிருக்கேன் அதில். ஸோ அதுவே வந்து ஒரு புது ஒரு விஷயம் மாதிரி இருக்குது, ஏன்னா நடிச்சிங்களான்னு நிறைய பேர் கேட்பாங்க மென்டலாக. ஸோ ரொம்ப அழகாக வந்து வாழ்க்கை தத்துவத்தையும் ஃபன்னியான விஷயம் எல்லாத்தையும் கலந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க. அது உங்களுக்கு நார்மலாக இருக்குது, ஆனால் எங்களுக்கு தான் ரொம்ப வித்தியாசமாக தெரியுது. அது எப்படி நீங்கள் எடுத்துப்பீங்கன்னு தெரியல. இது ரொம்ப நார்மல் தான் பிரதர். இது பெரிய இப்போ நான் சொன்னது எல்லாமே இப்போ யார் யாரும் சொன்னது தான். பட் இப்போ நீங்கள் ரிலேட் பண்ணிக்கிறீங்கல்ல, அதான் இப்போ எனக்கு தெரியும். நீங்கள் மட்டும் இல்லை, அவர் இவர் எல்லாருமே தான் ரிலேட் பண்ணிக்கிறாங்க. தேவையில்லாத விஷயம் நமக்கு தேவையில்லாத அவ்வளோதான் அது. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ 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 ஸோ மச். நீங்களும் இடியட் பார்த்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ பிஹைண்ட் ரூட்ஸ் ஃபார் யோர் ஒண்டர்ஃபுல் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். ஆர்டிஇ மூலமாக தமிழ்நாட்டில் அனைத்து தனியார் பள்ளிகளிலும் இலவச கல்வி சாத்தியமே. மேலும் தகவல் அறிய இலவச கல்வி டாட் இன். சிகிச்சை செலவுகள் பற்றி கவலையா? அவசர தேவைகளுக்கு எந்த கட்டணமும் இல்லாமல் மிலாப்பில் நிதி திரட்டலாம். பணம் கேட்பது கடினம், மிலாப்பதை எளிதாக்குகிறது.